ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, உபிக்காய் கூழ் லிப்பத் தான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு, தேங்காய்ப்பூ, கருப்பு சீனி போட்டு வாழை இலையில் சுருட்டி அவிக்கிற பலகாரம் எப்படி செய்ய போகிறோம், என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. கிழங்கு, மரவள்ளி கிழங்கு ரெண்டு பெரிய துண்டாக எடுத்திருக்கேன். கருப்பு சீனி ஒரு 5 டேபிள் ஸ்பூன், வெள்ளை சீனி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், தேங்காய்ப்பூ 4 டேபிள் ஸ்பூன், பண்டான் இலை தேவையான அளவு, தேங்காய்ப்பால் சின்ன கொத்தா ஒரு கொத்தா யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கிழங்க நல்லா தூள் உரிச்சிக்கோங்க. நல்ல இலசான கிழங்காக எடுத்துக்கோங்க. முத்தனை கிழங்காக எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் இலை கிழங்காக எடுத்துக்கோங்க. கிழங்க நல்லா தோல் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி மண் இல்லாமல் கழுவிக்கோங்க. இந்த பலகாரம் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு குயே தான். மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸ் இந்த குயே. எல்லோரும் ரொம்ப ஈஸியாக சேர்க்குற மெத்தடில் பார்க்கலாம். கிழங்கை கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சுரண்டி வச்சு நல்லா கிழங்கை ஒடிசா சுரண்டி எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது தான். கிழங்கு இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துட்டு ஒரு துணியில் இல்லைன்னா வடிகட்டியில் வச்சு நல்லா வடித்து தனியாக பிரிக்க போகிறோம். பாலை தனியாக வெளியாக்க போகிறோம். கிழங்கு வந்து பாலை தனியாக பிரித்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம கருப்பு சீனி ரெடி பண்ண போகிறோம். கருப்பு சீனி எப்படி செய்ய போகிறோன்னா, கருப்பு சீனியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அடுப்பில் கொஞ்சம் சுண்டை வச்சு கொஞ்சம் திக்கான பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ கிழங்கில் தேங்காய்ப்பூ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். வெள்ளை சீனி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சீனி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய்ப்பால் ஒரு சின்ன கொத்தா ஃபுல்லாக ஒரு ஃபுல் கொத்தாக நான் பாய்க்க போகிறேன். தேங்காய்ப்பால் ஊற்றியாச்சு. இப்போ கருப்பு சீனி ஆட் பண்ண போகிறோம். கருப்பு சீனி ஒரு வடிகட்டு வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கல் மண் இருக்கும், அதனால் வடிகட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு சீனி சேர்த்த உடனே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு ரொம்ப கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க. கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது வாழை இலை வந்து ஒரு 8 இன்ச்சு சைஸில் வாழை இலையை வெட்டி சுத்தமாக கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சி அடுப்பில் கொஞ்சமாக சூடு காட்டுங்க. அடுப்பில் போட்டு மண்ணுக்கு பின்னால் நல்லா திருப்பி சூடு காட்டி வச்சுக்கோங்க. எதுக்காக நம்ம சூடு காட்டோன்னா, வாழை இலையில் கிழங்கு வச்சு மடிக்கும்போது வாழை இலை உடையாமல் இருக்கிறதுக்காக சூடு காட்டுறோம். இப்போ வாழை இலையும் தயாராகிடுச்சு. நம்ம இப்போ கூழ் மடிக்க போகிறோம். எப்படி மடிக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க. வாழை இலை நடுவில் டவுன் பண்டான் ஒரு 3 இன்ச்சு சைஸில் டவுன் பண்டான் வச்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கிழங்கு சேர்க்க போகிறேன். நடுவில் கிழங்கு வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் கிழங்கு வச்சு வாழை இலையில் ரெண்டு சேர்த்து மடிச்சுட்டு மேலே கீழே மடக்கி திருப்பி வச்சுருங்க. ஓகே, இவ்வளோ தான் மடிக்கிறது. ரொம்பவே ஈஸியான ஒரு குயே இது. ஸோ யார் வேணாலும் இது செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான குயே இது. ரொம்பவும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட ட்ரை பண்ணுங்கள். நடுவில் கண்டிப்பாக டவுன் பண்டான் வைங்க. டவுன் பண்டான் வச்சிங்கன்னா அதோட டவுன் பண்டானோட வாசம் குயேவோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இறங்கியிருக்கும். அதனால் டவுன் பண்டான் சேர்த்துக்கோங்க.
இந்த குயே மலேசியாவில் ரொம்பவே பளபளம். ரோட்டோரம் குயே விற்கிற கடையிலலாம் இந்த குயே கண்டிப்பாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே ரொம்ப சுலபமாக செய்யலாம். இப்போ எல்லா கிழங்கையும் வாழையில் போட்டு தனியாக மடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அவிக்கிற பானை ஸ்டீமர் இருக்குல்ல, அது மேலே நம்ம மடித்து வச்சுருக்கிற கிழங்கை ஒன்று ஒன்றா சேர்க்கப்படும். அழகாக திருப்பி அடிக்கிறங்க, மேலாக்க அடிக்கிறாதீங்க, அப்புறம் திறந்துடும் வாழையில். அதனால் திருப்பி அடிக்கிட்டு ஒரு 20 அரை மணி நேரம் வேக வச்சுடுங்க. நல்லா கொதிக்கிற சுடுநீரில் வேக வைங்க. இப்போ கிழங்கெல்லாம் சுற்றி அடிக்கிட்டேன். 20 நல்லா வேகட்டும். இப்போ 20 ஆயிடுச்சு, கிழங்கு வெந்துருச்சு. உள்ளுக்கு எப்படி இருக்குது, நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா அதோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு கிழங்கு, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்குது, என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு நான் உங்களுக்காக சாப்பிட்டு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே வாங்க, குயிலிப்பாய் எப்படி இருக்குது, மரவள்ளி கிழங்கு கருப்பு சுண்ணி தேங்காய் பூலாம் போட்டு செஞ்சுது, எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன். இது முன்ன ரொம்ப ஃபேமஸ், எஸ்டேட்ல இருக்கிறவங்கலாம் இதுதான் ரொம்ப செஞ்சு சாப்பிடுவாங்க வீட்டில். உள்ளுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கண்டிப்பா பில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கும், என்னோட சேனல் பிடிச்சிருந்தா வாக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் பார்க்க வைக்கும் தலை தவறை மணிங்க. அனைவரும் நேசிங்கள்.